ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மூளைக்கு அருகில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விஜி அர்ச்சனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று காலை சுமார் 8 மணி அளவில் விஜி அர்ச்சனா ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தனக்கு மூளைக்கு பக்கத்தில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறதாகவும், இன்றைக்கி எனக்கு செரிப்ரோஸ்பைனல் திரவ கசிவுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கு, ஒரு வாரம் கழித்து வீடு திரும்பிடுவேன், இந்த கட்டத்தையும் எதிர்த்து போராடி மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வீடு திரும்புவேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி மகள் ஜாராவோட அர்ச்சனா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் தன்னை பிடிக்காதவங்க கடந்த 6 மாதமாக தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னும், ஒருத்தங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னா அவங்கள தொடர்ந்து திட்டிகிட்டே இருந்தால் போதும், அவங்களோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அப்படின்னும் ரொம்ப வேதனையான அர்ச்சனா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும், எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, மூக்குக்கு மேலே இருக்கிற பாதையில் மண்டை ஓட்டில் சின்ன துளை ஒன்று இருக்குது, அதை அடைக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு அர்ச்சனா சர்ஜரிக்கு போயிட்டாங்க. முன்னதாக தன்னுடைய உடல்நிலை பற்றி மகள் ஜாரா தொடர்ந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அர்ச்சனாவுக்கு உடல்நிலை தற்போது எப்படி இருக்குது, அவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிட்டதா, என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு மகள் ஜாரா தன்னோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலிருந்து அப்டேட் கிடச்சிருக்கு, அர்ச்சுமாவை ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க, அவங்க ஆரோக்கியமாக நல்ல உடல்நிலையோடு இருக்காங்க, கூடிய சீக்கிரமாகவே உடல்நலம் பெற்று வீடு திரும்ப உங்களுடைய வேண்டுதல்களை பண்ணுங்க, லாட்ஸ் ஆஃப் லவ் டீம் அர்ச்சுமா அப்படின்னு அவங்களோட மகள் ஜாரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவமனையில் 2 வாரங்கள் இருக்கணும், அதுக்கப்புறமா வீட்டில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் 2 வாரம் இருக்கணும் அப்படின்னு அர்ச்சனா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மேலும், ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் தன்னோட ரசிகர்களை அவங்க சந்திக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க.